வணக்கங்க. நான் வந்து இந்த கேஷ் சென்சஸை பற்றி பல இடத்துல பேசியிருக்கோம். கேஷ் சென்சஸ் தேவையா தேவை இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பேசணும்னு நினச்சேன். ஏன் இதை பேசணும்னு நினச்சேன்னா, லைவ் மின்ட்டில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருந்தது. மின்ட்டுங்கிறது ஒரு பிஸ்னஸ் பத்திரிகை, ஒரு ஐடியாலஜிக்கல் பத்திரிகை கிடையாது. இது தேவையா தேவை இல்லையான்னு மோஸ்ட் ஆஃப் தி ப்ரெஸ் வந்து அப்பர் கேஸ்ட் பீப்புளால் டிஃபைன் எடுக்கப்பட்டது. அதனால் ஒரு ஜென்ரல் ஃபீலிங் வந்து இந்த கேஷ் சென்சஸ்ங்கிறது பண்ணக்கூடாது, ஆல்ரெடி ரிசர்வேஷன் ரொம்ப நாளைக்கு கொடுத்துட்டோம், அதனால் மெரிட்டு வந்து செத்து போயிடுச்சு, மெரிட்டோரியஸ் ஆளுங்களுக்கு வேலை கிடைக்கலை, அதனால தான் ப்ராப்ளம், அதனால் இதுக்கு மேலே இந்த கேஷ் சென்சஸ் எடுத்து பேசினா தப்பு அப்படின்னு. ஆனால் ராகுல் காந்தி என்ன பண்ணிட்டாருன்னா, இதை எடுத்து சென்டர் ஆஃப் தி டேப்லெட்டில் வச்சிட்டாரு. இப்போ இதை வந்து என்னங்கிறத பற்றி பேசணும். தமிழ்நாட்டில் என்ன பண்ணாங்கன்னா, எஸ்சிங்களுக்கு வந்து சப்கே எல்லாத்தையுமே ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் எஸ்சிக்கே முக்காவாசி ரிசர்வேஷன் போகிறது. வெஸ்டர்ன் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு போர்ஷன் ஆஃப் தி எஸ்சிஸுக்கு ரொம்ப கிடைக்கிறது இல்லை, அதனால் சப்கோட்டா கொடுக்கலான்னு சொன்னாங்க. இது அருந்தீத்தியர் கேஸும்பாங்க. அருந்தியத்தருக்குன்னு ஒரு தனி கோட்டா கொடுத்தாங்க, அதை சேலஞ்சு பண்ணாங்க. இப்போ வந்து இந்தியாவில் வந்து ஒரு சர்வே வந்து 2010 எடுத்தது, அதுக்கப்புறம் நம்ம சர்வே எடுக்கிறது இல்லை. ஆனால் கன்சம்ஷன் சர்வேன்னு ஒன்று எடுப்பாங்க, அது ப்ரைவேட்லேயும் எடுப்பாங்க பப்ளிக்கும் எடுப்பாங்க. இந்த கன்சம்ஷன் சர்வே வச்சு நம்மளுக்கு கேஷை பற்றி என்ன கிடைக்கிறதுன்னு இது நான் சொல்லலை, மின்ட் பத்திரிக்கை சொல்லுது. மின்ட் பத்திரிக்கைங்கிறது ஒரு பிங்க் பேப்பர். இந்த ஆர்டிக்கலை சைடில் போடுறேன், நீங்களே பார்த்துக்கோங்க. இந்த பிங்க் பேப்பரில் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ்னு சொல்கிறாங்க, ஜீனி கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு ஒன்று வச்சு மெஷர் பண்ணுறாங்க. ஜீரோனால் எல்லாருமே ஈக்குவலாக இருக்கிறது, ஒன்னா ஹையஸ்ட் இன்ஈக்வாலிட்டி, இதுக்குள்ளே வந்து நம்ம பிரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் டோட்டலாக 3000 ஜாதிகள் இருக்குது, 1200 பேர் வந்து ஜாதிகள். இதை ஷெட்யூல் கேஸ்டாக சொல்கிறோம். 3000 வந்து 1200 வந்து ஷெட்யூல் கேஸ்ட். ஆனால் கவர்மெண்ட் சர்வே எடுக்கும்போது இப்படி ஜாதியை கேட்கறது கிடையாது, 4 சோஷியல் குரூப்பாக சொல்லிடுறாங்க, எஸ்சி எஸ்டி ஓபிசி அண்ட் அதர்ஸ் அப்படின்னு. அதர்ஸுங்கிறவங்க நார்மலாக ஃபார்வர்ட் கம்யூனிட்டியாக இருப்பாங்க, ஓபிசிங்கிறது அதர் பேக்வர்ட் கேஸ்ட்டு, சம்டைம்ஸ் டாமினன்ட் கேஸ்ட்டு கூட ஓபிசியாக போயிடுது. ஷெட்யூல் காஸ்ட் சில பேர், ஷெட்யூல் ட்ரைப்ஸு. சில இடத்துல என்ன ஆகுதுன்னா, இவங்களை வந்து கவர்மெண்ட் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் நடத்துகிறாங்க, ஓட்டு பிடிக்கிறதுக்காக நிறைய பேரை வந்து இது மாதிரி ரிசர்வேஷனில் பிரிச்சிடுறாங்க. அப்போ 3000 ஜாதிங்கிறத நீங்கள் வெறும் 4 குரூப்பிங்காக போட்டிங்கன்னா சரியாக உங்களுக்கு டேட்டா கிடைக்காது அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, 2023 போன வருஷம் எடுத்த கவர்மெண்ட் ஹவுஸ்ஹோல்ட் கன்சம்ஷன் டேட்டாவை வச்சு ஒரு அனாலிசிஸ் பண்ணுறாங்க. அதில் இந்த 3000 ஜாதியில் இருக்கிற இன்ஈக்வாலிட்டிஸை நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இன்ஈக்வாலிட்டிங்கிறது ஸ்டேட் பை ஸ்டேட் வேரி ஆகுது. தமிழ்நாடு கேரளாவில் ரொம்ப கம்மி, மற்ற ஊரில் ரொம்ப ஜாஸ்தி. என்ன கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டிலையும் ரொம்ப ஜாஸ்தி, பட் பீகார் வந்து ரொம்ப அன்ஈக்குவல் ஸ்டேட்டு, பட் அமங் எஸ்சிஸ் வந்து லீஸ்ட் அன்ஈக்குவல். மகாராஷ்டிரா தான் எஸ்சிக்குள்ளேயே மோஸ்ட் அன்ஈக்குவல். அதாவது என்ன நினைக்கிறாங்க, பீகாரில் எல்லாருமே ஏழைங்க, அதனால் ஒரு எஸ்சி குரூப்புக்கும் 100 எஸ்சி குரூப்புக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. பீகாரில் எல்லாமே பரம ஏழை. மகாராஷ்டிராவில் என்ன ஆயிடுச்சுன்னா, சில குரூப்ஸ் ஓஹோன்னு இருக்காங்க, சில கிரே குரூப்ஸு ஆஹான்னு இருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் இது மாதிரி இருக்குன்னா, ஓவராலாக இந்தியாவை பார்க்கும்போது நான் எல்லாரோட ஸ்டாண்டர்டும் ஹையாக இருக்குது. ஆனால் இந்த எஸ்சி குரூப்லேயே பார்த்தீங்கன்னா சில குரூப்போட ஸ்டாண்டர்ட் ரொம்ப ஹையாக இருக்குது, சில எஸ்சியோட ஸ்டாண்டர்ட் ரொம்ப லோவாக இருக்கிறதுனால தான் அருந்ததியர்களுக்கு தனி ரிசர்வேஷன் கொண்டு வந்தாங்க. அது கோர்ட்டில் சேலஞ்சு பட்டு இப்போ கோர்ட் அதை பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. பட் அதனால் பீகார் பார்த்தீங்கன்னா எல்லோரும் நினைப்பாங்க மோஸ்ட் அன்ஈக்குவலாக இருக்கும்னு. ஸ்டேட் வைஸ் இருக்கிறதுலே மோஸ்ட் புவரஸ்ட் ஸ்டேட்டில் ஒன்று பீகார். ஆனால் எல்லாருமே பரம ஏழைனால ரெண்டு குரூப்புக்குள்ளே டிஃப்ரென்ஸ் கம்மி. மகாராஷ்டிரா ரொம்ப அட்வான்ஸ்டு, அதனால் என்ன ஆகுதுன்னா இந்த எஸ்சி குரூப்புக்குள்ளே சிலது ஓஹோன்னு இருக்காங்க, சிலது ஆஹான்னு இருக்காங்க.
இந்த அப்பர் கேஸ்டை வந்து அதர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அப்பர் கேஸ்ட் அதர்ஸ் வந்து சிக்னிஃபிகண்ட்லி ஹையர் ஆவரேஜ் மந்த்லி கன்சம்ஷன் தென் அதர்ஸ், அதாவது எஸ்சி எஸ்டி ஓபிசியோட இந்த அதர்ஸுங்கிறவங்க ரொம்ப ஜாஸ்தி. இதை என்னால் ஒத்துக்கவே முடியும், ஏன்னா எனக்கு பர்சனலாக தெரியும். நீங்கள் எப்படி கம்பேர் பண்ணி பார்த்தீங்கனாலும் ஆன் அன் ஆவரேஜ் அப்பர் கேஸ்ட் கம்யூனிட்டிஸ் ஆர் டூயிங் பெட்டர் தென் அதர் கம்யூனிட்டிஸ். இப்போ நான் பிராமணன், பிராமணன்லே ஏழ பிராமணனும் கொஞ்சம் பேர் இருப்பான், ஆனால் ஏழ பிராமணங்கிறது ரொம்ப கம்மி. கம்பேர்ட் டு த டோட்டல் பிராமின்ஸில் முக்கால்வாசி பேர் இதர் அப்பர் மிடில் கிளாஸ் மிடில் அவர் வெல்த்தியாக இருப்பான், அட்மோஸ்ட் மிடில் கிளாஸாக இருப்பான், ஏழ பிராமணங்கிறது கம்மியாக இருப்பான். அதை தான் இவர் சொல்கிறார், என் ஜாதினால் என்னால் சொல்ல முடியாது. ஆனால் ஏழ பிராமணனும் இருக்காங்க. அப்பர் கேஸ்ட் வந்து சிக்னிஃபிகண்ட்லி ஜாஸ்தி செலவு பண்ணுவாங்க கன்சம்ஷனில் மந்த் ஆன் மந்த்து. இதை வந்து மென்ஷன் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, ஷெட்யூல் ட்ரைப் வந்து மாதம் 3260 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் இந்தியா வைட் ஃபிகர்ஸ். எஸ்சி வந்து 3859 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஓபிசிங்கிறவன் 4497 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதர்ஸ் அதாவது அப்பர் கேஸ்ட்லாம் சேர்த்திங்கன்னா 5618 ரூபாய்க்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. தி கேப்பு வந்து பிட்வீன் ரிச் அண்ட் புவர் வித்இன் கேஸ்ட் ரொம்ப கிளியராக இருக்கும். இந்த பிராமணன் அப்பர் கேஸ்ட் அதர்ஸோட 10 தி புவரஸ்ட்டு அதர்ஸ் வந்து ஆர் வெல்த்தியர் தென் தி புவரஸ்ட் எஸ்சி எஸ்டி. அதாவது எங்கள் கம்யூனிட்டி எடுத்துட்டே நான் பேசுகிறேன், ஏழையாக இருக்கிற பிராமணன் வந்து புவரஸ்ட் எஸ்சி எஸ்சியோட ரொம்ப வெல்த்தியாக இருக்கும். எங்கள் கம்யூனிட்டியில் இருக்கிற ஏழைன்னு சொல்கிறவன் எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியோட இன்னும் ஏழைங்களோட பல மடங்கு பணக்காரனாக இருப்பாங்க. இப்போ வந்து எங்கள் கம்யூனிட்டி அப்பர் கேஸ்டில் இருக்கிற டாப் 10% எடுத்திங்கன்னா, அதே மாதிரி எஸ்சி எஸ்டியில் இருக்கிற டாப் 10% ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். நாங்கள் டாப் 10% ஆஃப் ஒன் பாப்புலேஷன், டாப் 10% ஆஃப் தி சேம் எஸ்சி எஸ்டி பாப்புலேஷன். ஆனால் எங்கள் கன்சம்ஷன் மினிமம் அவங்களோட 2 times ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது இந்த எஸ்சி எஸ்டிலே ஐஏஎஸ் அது இது ரிசர்வேஷன் வாங்கி நல்ல பொசிஷனில் இருக்காங்கல்ல, அவங்களோட மந்த்லி செலவோட எங்களதில் இருக்கிற டாப் 10%ஓட மந்த்லி செலவு பணக்காரனுக்கு பணக்காரன் ஆப்பிள் டு ஆப்பிள் கம்பேர் பண்ணுறச்ச எங்களது இவங்களோட 2 மடங்குக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்தியா ஃபுல்லாக சொல்கிறேன். எஸ்சி எஸ்டிங்கிறது 30% ஆஃப் இந்தியாஸ் பாப்புலேஷன் எஸ்சி எஸ்டி. இந்தியாவில் 100 பேர் இருந்தாங்கன்னா 30 பேர் எஸ்சி எஸ்டி. ஆனால் டோட்டல் இந்தியாவோட புவரஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புவரஸ்ட்டு 10%, கடைசி 10% இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 50% எஸ்சி எஸ்டியாக இருப்போம். அந்த ரிச்சஸ்ட்டு 10% இந்தியா பார்க்குறீங்கள, அதில் வெறும் 13% தான் எஸ்சி எஸ்டி. நான் இல்லவே இல்லைன்னு சொல்ல, இந்த ஏழைகளில் ஃபஸ்ட்டு அவங்க பாப்புலேஷனில் 30%. ஒரு பர்ஃபெக்ட் வேர்ல்டில் புவரஸ்ட்லேயும் அவங்க 30% தான் இருக்கணும், ஆனால் புவரஸ்டில் 50% அவங்க இருக்காங்க. அதே மாதிரி வெல்த்தியஸ்ட்லேயும் அவங்க 30% இருக்கணும், அவங்க வெறும் 13% தான் இருக்காங்க. இது தெளிவாக தெரியுது. அதே மாதிரி அப்பர் கேஸ்ட்டுங்கிறவங்க ராகுல் காந்தி சொன்ன மாதிரி ஒரு ரூமில் நார்த் இந்தியாவில் எவ்வளோ பேர் நீங்கள் பேக்வர்ட் கேஸ்ட்னா ஒரு ஆள் கூட கை தூக்கல். ஆனால் தமிழ்நாட்டில் அது சுச்சுவேஷன் வேறு. ஒரு குரூப் ஆஃப் ஜேர்னலிஸ்ட் சொன்னீங்கன்னா பாதி பேராது இந்த கை தூக்குவாங்க. இது எதனால் சாத்தியம்னா ரிசர்வேஷன்னால தான் சாத்தியம். இந்தியாவில் தமிழ்நாட்டில் 69% ரிசர்வேஷன் இருக்குது, வேறு இந்தியாவில் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் அது மாதிரி கிடையாது. அதனால் பவர்ஃபுல் பொசிஷன்ஸில் அப்பர் கேஸ்ட்டு கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் எடுத்துப்பாங்க. நியூஸ் ரூமு, ஜட்ஜு, லாயர், பிஸ்னஸ்ஸு, நார்த் இந்தியா, நார்த் இந்தியா தான் பாப்புலேஷன் ஜாஸ்தி, அவங்க வந்து டிஸ்ப்ரொபோர்ஷனேட் கண்ட்ரோல் வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் இது மாறிண்டு வருது. ஏன் மாறிண்டு வருதுன்னா 69% ரிசர்வேஷன் இருக்குது. அதனால் ஒரு சோஷியோ எக்கனாமிக் கம்ப்ளீட்டாக நீங்கள் கேஸ்ட் சர்வே எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக என்ன இருக்குங்கிறத புரியும். அந்த ஆர்டிக்கலை நான் சைட்டில் போடுறேன், நீங்களே அந்த ஆர்டிக்கலை படித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க,
ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோட வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க @anandes1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிடிக்ஸ் அதுதான். ஸோ பாலிடிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ் வியூஸ் எல்லாமே அதில் வரும், அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.